சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் எல்லாமே பண்ணிடுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. இப்ப ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போயிட்டு உக்காண்டாங்க. ஹீரோயின் சொல்றா, நம்ம ஸ்கூல்ல எதுவும் காட்டிக்க தேவையில்ல, நம்ம ரெண்டு பேர் டேட் பண்றோம் அப்படின்றத. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் எனக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றான். இப்போ ரெண்டு பசங்க வந்ததும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆக்வர்டான ஃபீலிங்கில் இருக்காங்க. அந்த பசங்க கேட்குறாங்க, என்ன வித்தியாசமாக இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்றா வந்தீங்களா, நீங்கள் எதுவும் பண்ணுறீங்க தானே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு சரி, நாங்கள் இதெல்லாம் கண்டுக்காத மாதிரியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ கிளாஸில் பசங்க எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. பாய்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்து ஜாலியாக இருக்காங்க. கேர்ள்ஸ்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்போ ஹீரோவை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கா. அவன் சொன்னதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. இங்கே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏய், நீ உனக்கு என்னாச்சு, என்ன உலகத்தை விட்டு வேற எங்கேயோ இருக்க போல அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினும் அப்போ தான் முழிச்சிக்கிறான் அவளோட கனவு உலகத்துலேருந்து. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஏய் என்ன, நீ உன் கூட சின்ன வயசுலேருந்து இருந்தவங்க கிட்ட டேட் பண்ணுற போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டான். ஆனால் அவங்க எதை பற்றி பேசினாங்கன்னா, வெப் நாவல் பற்றி பேசியிருக்காங்க. ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டு எல்லாருமே பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. அப்போ அவனுக்கு அடிபட்டுடுச்சு. ஹீரோயின் ஓவரா ரியாக்ட் ஆகி, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறா கிட்ட போயிட்டு. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டும் கேட்குறான், எனக்கும் தான் அடிபட்டுச்சு, அவனை விட எனக்கு தான் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டா, என்ன நடக்குதுன்னே தெரியல எல்லாருக்கும். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. செகண்ட் ஹீரோயினும் செகண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ ஃப்ரெண்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கா, லூசு மாதிரி உளறிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறா, நீ ஃபீல் பண்ணாதான் நீ டேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகு, எனக்கு தெரியும் உனக்கு செகண்ட் ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இன்னும் இருக்குன்ட்டு. ஏய், நீ என்ன பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு செகண்ட் ஹீரோயின் சொல்கிறா. இப்போ செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஹீரோ ஃப்ரெண்ட் கால் பண்ணதும், என்னோடய ஹார்ட் சொல்கிறத நான் கேட்க போகிறேன், இனிமேல் நீ தனியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. இங்கே ஹீரோ பிரிட்ஜு கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஹீரோயின் வர்றதுக்காக. அப்போ பார்த்தா கரெக்டாக செகண்ட் ஹீரோ அங்கே வந்துட்டார். அது அவர் என்ன சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ உளறிட்டு இருக்காரு. செகண்ட் ஹீரோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ ஹீரோயின் வரா. அவன் வந்து கேட்குறான், யார்ட்டையும் மாட்டலல்ல ஹீரோ, இல்லை அப்படின்னு மழுப்பி சொல்கிறான். ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு, அது கூட உன்னால் காப்பாற்ற முடியாதா, சரி வா நம்மளுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ லஞ்ச் சாப்பிட்றாங்க. ஒரு ஃபேன்சியான ஹோட்டல் இருக்குது. ஹீரோ வந்து சொல்கிறான், இது ரொம்பவே ஸ்பெஷலான பிளேஸு, நம்மளோட ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாம், இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு ஹீரோயினும் சொல்கிறான். ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு கப்பில் பார்க்குறா, ஹீரோவும் ஒரு கப்பில் பார்க்குறாரு. அவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும் போது கடைசியாக ஒரு பீஸ் இருக்குது. ஹீரோயின் சொல்கிறான், நான் நிறைய சாப்பிட்டேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், இல்லை நீ சாப்பிடு, நீ கொஞ்சம் தான் சாப்பிட்ட, எனக்கு தெரியும் உனக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து, நீயே சாப்பிடு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டா. ஹீரோவும் அதை சாப்பிட்டான், இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஊட்டி விட்டுறது அவளோட வயிற்றுலேருந்து சவுண்ட் வருது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஸ்பைஸியான ரைஸ் கேக் சாப்பிட்றாங்க. எப்பவுமே நம்ம இதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஹீரோயின் ஹீரோ கிட்ட இப்போ கேட்குறா, நீ நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரும்போது என்னை ரிஜெக்ட் பண்ண அப்படி தானே? அப்போ ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் உன்னை ரிஜெக்ட் பண்ண வரல, நான் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி ஐடியாவே இல்லை நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது, அப்படி தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னோடய ஹார்ட் ரொம்ப துடிச்சிடுச்சு. அப்போ ஹீரோயின் சொல்கிறான், அதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும், சரி இதை பற்றி பேசுகிறதுனால நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். சின்ன வயசில் என்ன எதுக்கு அடித்த அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறான், நீயும் உன் ஃப்ரெண்டு பேசுகிறத நான் கேட்டுட்டேன், நான் பார்த்தேன், நீ என்னை டேட் பண்ணுறது உனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தல, அதான் உன் மூஞ்சிலே அடிச்சிட்டேன், ஐயோ எனக்கு ரத்தமே வந்துடுச்சு, எனக்கு இதெல்லாம் தேவைதா, நான் பண்ணது தான் தப்பு, ஆனால் அதுக்கப்புறமா உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த கட்டையில் எழுதி வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா. நம்ம ரெண்டு பேரும் யூஷுவலாக தான் இருக்கோம், எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல, எப்பயும் போல் நம்ம ஒன்றா தான் இருக்கோம், ஒன்றா தான் போகிறோம், எனக்கு எந்த வித்தியாசமான ஃபீலிங்ஸும் இல்லை அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சிட்டான். ஹீரோயினும் இப்போது ஒரு மாதிரி ஆகிட்டா. ஹீரோ இப்போ சொல்கிறான், நம்ம ரெண்டு பேரும் இப்போ டிஃப்ரென்ஸாக தெரியணுமா? இங்கே பார்த்தா செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஹீரோ ஃப்ரெண்டும் வெளியில் வந்திருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டு அந்த செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டு டான்ஸ் ஆடின வீடியோவை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டு என்ன யோசிக்கிறான்னா, இவனுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்கிறான், உனக்கு இன்னும் என் மேலே கோவம் குறையலையா,
அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் நீ செலக்ட் ஆகலன்னு இப்படி பண்ணுற, என்னை மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ ஃப்ரெண்டு. நீ வீடியோ இன்னும் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இரு, பீப்புள்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஈவெண்ட் ஏதாவது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் தேவையில்லை, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படி சொல்கிறான். ஏ, இன்னும் என் மேலே கோபமாக இருக்கியா நீ அப்படின்ட்டு கத்துறான். செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்ட் இப்போ என்ன சொல்கிறான்னா, 10,000 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படி சொல்கிறான். ஹீரோ ஃப்ரெண்டு, நீ எம்எல் அவ்வளோ கோபமாக இருக்க எப்பயே சொல்ல அப்படி சொல்கிறான். முடியாது, நான் அப்போ தான் சொல்வேன், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படி சொல்கிறான் அவளும். ஹீரோயின் இப்போ ரூமுக்கு போயிட்டு ஹீரோ கை பிடிச்சதை யோசிச்சு பார்த்துட்ருக்கான். இப்போ ஸ்கூலில் சேர்மனும் பிரின்ஸிபலும் பேசிக்கிறாங்க. சேர்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டீச்சர் வந்து சாட்சி சொல்லக்கூடாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்கிறான். அதுக்கு பிரின்ஸிபல், அவனுக்கு நிறைய வீக்னஸ் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ட்வின் பையன் வந்ததும் பிரின்ஸிபல் அங்கேருந்து போயிட்டான். இப்போ ட்வின் பையன் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சேர்மன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப காமெடியான விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு, செகண்ட் ஹீரோ தான் அந்த பூந்துட்டியை கீழே போட்டான், அவங்க செகண்ட் ஹீரோவும் டேட் பண்ணாங்க, இப்போ பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சேர்மனும் இதை பற்றி யோசித்து பார்க்குறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் கிரவுண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டு ரொம்ப பயமாக இருக்கான், இவ என்ன சொல்ல போகிறாளோ, 10,000 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு நான் என்ன தப்பு பண்ணனே தெரியல. ஹீரோவும் சொல்கிறான், நீ ஏதாவது பண்ணியிருந்தா தான் அவள் அது மாதிரி சொல்லியிருப்பா, ஒருத்தவங்களை லைக் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது, என்ன இது இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறானே அப்படின்ட்டு ஹீரோ ஃப்ரெண்டு சொல்கிறான். இங்கே சேர்மன் ட்வின் பையன் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா செகண்ட் ஹீரோனு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. இப்போது செகண்ட் ஹீரோன் உள்ள வரா, சேர்மன் இப்போது செகண்ட் ஹீரோன் கிட்டே சொல்கிறாங்க, நீ செகண்ட் ஹீரோ பூந்தொட்டியை போட்டதை பார்த்து தானே, நீ எனக்கு விட்னஸாக சாட்சி கொடு, நான் உன்னை யூனிவர்சிட்டியில் சேர்த்து விடுறேன், எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது ஆனால் விட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பண்ண க்ரைமுக்கு நீ தான் சாட்சி சொல்லணும், நான் உனக்கு பெரிய ஆஃபர் கொடுக்குறேன், உனக்கு டைம் கொடுக்குறேன் ஆனால் நிறைய டைம் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. செகண்ட் ஹீரோனும் யோசிச்சுட்டே இப்போ வெளியில் வந்துட்டா. வெளியில் வர்றத செகண்ட் ஹீரோ பார்த்துட்டாரு. பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, நீ எதுக்காக சேர்மன் ரூம்லேருந்து வெளியில் வந்த? அப்போ செகண்ட் ஹீரோயின் சொல்கிறான், மற்றவங்க விஷயத்தில் நீ தலையிட தேவையில்லை, நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டு போயிட்டா. ஹீரோயின் இப்போ பார்ட் டைம்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகிறா. ஹீரோவுக்கு கால் பண்ணிவிட்டு ஹீரோவும் வேகமாக வரான். ஹீரோயின் வெளியில் வரும்போது செகண்ட் ஹீரோ பொம்மையை போடுறதுக்காக வரான். உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிட்ட, நேற்று நீ பொம்மை போட வரலையே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நாங்கள் அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணிப்போம், சரி உனக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின், இல்லை வேண்டாம் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்கிறா. சரிவா நான் உன்னை வீட்டில் விடுறேன் அப்படி சொல்கிறான். இல்லை நான் சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னு சொன்னதும் செகண்ட் ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டான். ஹீரோ அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்குக்கு போகிறாங்க. அவள் யோசிச்சுட்டே வரா ஹீரோயினுக்கு, நான் எப்படி செகண்ட் ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ கையை பிடிச்சி அவன் பேக்கெட்டில் வச்சுட்டான். அங்கே யூனிஃபார்ம் போட்டு பசங்கள்லாம் வர்றதை பார்த்துட்டு ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஓரமாக போயிட்டு, இது ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க போனதோ திரும்பி அவங்க ரெண்டு பேர் ஒன்றா பேசிகிட்டே போகிறாங்க. ஹீரோ இப்போ கேட்குறான், நம்ம எதுக்காக இதை சீக்ரெட்டாகவே வச்சுக்கணும், எனக்கு தெரியல நம்ம சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு தோணுது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ செகண்ட் ஹீரோ ஹோட்டலுக்கு போகிறான். ஹீரோ இப்போ செகண்ட் ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்கிறான், நானும் ஹீரோயினும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேர் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இது ஒன்றும் அவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையே அப்படின்னு செகண்ட் ஹீரோ சாதாரணமாக சொல்கிறான். உனக்கு தான் அது ஃபஸ்ட்டு தெரியணும்னு நினச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, இது ஒன்றும் எனக்கு இதுவாக இல்லை, போ அப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போயிட்டான். செகண்ட் ஹீரோ உள்ளே போயிட்டு ஹீரோயின் கொடுத்த சாக்லேட்டை வச்சு பார்த்துட்ருக்கான். அப்போ அண்ணனும் உள்ளே வராங்க. அண்ணா இப்போ உள்ளே வந்து ஏதோ கேட்டுட்ருக்காரு. ஹீரோ எதுக்காக இங்கே வந்தான், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்கிறான். அப்புறம் ஹீரோயின் கொடுத்த சாக்லேட்டை பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து அண்ணா சொல்கிறாங்க, நீ அவகிட்ட போயிட்டு உண்மையாக சொல்ல வேண்டியதானே, நீ எப்படி அவகிட்ட ஃபீல் பண்ணுறேன்ட்டு, அப்போ தானே அவன் வந்துட்டு உன்கிட்ட ஃபீல் ஆகிறான்னு தெரியும் அப்படி சொல்லும் போது செகண்ட் ஹீரோ டக்குன்னு சாக்லேட்டை எடுத்து அவங்க அண்ணக்கிட்ட கொடுத்துட்டான். நீ இந்த மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டியே, ஃபஸ்ட்டு அப்படி தொடக்கூட விட மாட்டேன், இப்போ என்னடா என்னை சாப்பிட சொல்கிற அப்படின்ட்டு அண்ணா சொல்கிறான். நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ போயிட்டான். இங்கே செகண்ட் ஹீரோயின் சேர்மன் சொன்னதையும் செகண்ட் ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டு செகண்ட் ஹீரோ பூந்தொட்டியை போட்ட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏறுறாங்களான்னு பார்த்துட்ருக்கா. ஹீரோ ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா, இன்னும் 100 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறான், அவனை தான் சப்ஸ்கிரைபே பண்ணல, நான் அவனை சப்ஸ்கிரைப் பண்ணட்டுமா அப்படின்னு நீங்கள் பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஹீரோயினை சுற்றி ரவுண்ட் பண்ணிவிட்டு
ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஏதோ தப்பாகவே நடந்துக்கிற, நீ எங்களுக்கு வித்தியாசமாக தெரியுற, நீ என்ன பண்ணுற ஒழுங்குமுறையதே எங்ககிட்ட உண்மையை சொல்ல ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதுக்கு நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்துட்டு நீங்கள் எதுக்காக அவகிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, நானும் இவளும் டேட் பண்ணுறோம், இவ மேலே இனிமேல் எந்த தப்பும் இல்லை, இவளை நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. செகண்ட் இயரோன் ஃப்ரெண்டும் ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் ஹீரோயின் செகண்ட் இயரோ கிட்ட போய் பேச போகும்போது செகண்ட் இயரோ கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறான், எனக்கு அவனை பிடிக்காது தான், இருந்தாலும் இனிமேல் நம்ம ஒன்றும் ஆக்வர்டாக இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்கிறான். நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னும் போது ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்காங்க கையை பிடிச்சிக்கிட்டு. இப்போது ரெண்டு பேர் வராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை எடுக்க பார்க்குறா. இனிமேல் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் இப்போது செகண்ட் ஹீரோ கிட்ட நீ ஏன் அந்த மாதிரி சொன்னா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்குறா. எனக்கு தெரியும், எனக்கும் ஒரு மாதிரியே தான் இருந்தது செகண்ட் ஹீரோக்கு தெரிஞ்சது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இப்போ கேட்குறா, என்னால் ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எதுவும் பாதிக்கப்படலையே, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது வண்டி செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோ காப்பாற்றிட்டான் ஹீரோயினை. அங்கே ஹீரோயின் ஒரு பாட்டியை பார்த்துட்டு இவங்க என்னோட பக்கத்து வீட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச போகிறா. அவங்க சொல்கிறாங்க, என்னோட பேரனுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கால் ரொம்ப வலிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உக்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபீல் பண்ணிட்டு அந்த பாட்டி. ஹீரோயினும் பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ எதையோ அவள் யோசிக்கிறா. இப்போ கிளப் ரூமில் அந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு, ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் நியூஸில் கூட வந்துட்டீங்க அப்படின்ட்டு ஜாலியாக சொல்லிகிட்ருக்காங்க. டீச்சர் சொல்கிறாரு, நீ ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு ஹீரோவை சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா, அவன் நேரில் இன்னும் அழகாக இருக்கான். என்ன என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. இப்போது டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சு, யாராவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கை தூக்கி சொல்கிறா, ஸ்கூல் வாசலில் அப்புறம் பார்க் கிட்டலாம் இப்போது பாட்டிங்க பேர பசங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்கள்ல, அவங்க தான் ரொம்ப கால் வலிக்கும், அவங்களுக்காக நம்ம பெஞ்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கேட்கும் போது கார்பெண்டி டீச்சரும், சூப்பராக இருக்குது, இதே நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். எதுக்காக இப்போ அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பெண்டி டீச்சர் சொல்கிறாரு, ஏன்னா எங்கள் கிளாஸில் ஒரு ஆக்வர்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால தான். அப்படியா, சரின்னு சொல்லிட்டு இப்போ கார்பெண்டி டீச்சர் அவரோட கதையை சொல்கிறாரு. அவர் சொன்ன கதையும் இதுக்கு முன்னாடி கிளாஸ் டீச்சரும் அதே கதையை சொல்லியிருப்பாங்க. அதையும் ரெண்டுமே ஒன்றா இருக்குதுன்னு சொல்லிட்டு பசங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன கதை ஆல்ரெடி எங்கள் கிளாஸ் டீச்சரும் சொல்லியிருக்காங்க, அதே கதை தான் இது, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கார்பெண்டி டீச்சர் அவங்க ஒய்ஃபை பார்க்க போகிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, எதுக்காக பசங்க கிட்டே இதெல்லாம் சொன்னீங்க, ஆமாம் நீ இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க போல அப்படின்ட்டு கார்பெண்டி டீச்சர் கேட்குறாரு. ஆமாம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் அதை சொன்னேன் அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பீச்சுக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. கிளாஸ் டீச்சரும் கார்பெண்டி டீச்சரும் பார்க்கும் போது அவங்க ரெண்டு பேர் கையை விட்டுட்டாங்க. கரெக்டாக குழந்தையும் ஓடி வரா. இப்போது ஹீரோயின் கிட்ட கிளாஸ் டீச்சர் பேசுகிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு நினச்சா, நீங்கள் ரெண்டு பேர் டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கிளாஸ் டீச்சர் கேட்குறாங்க. ஹீரோயினும் சொல்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டோம். இங்கே கார்பெண்டி டீச்சரும் ஹீரோ கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோ சொல்கிறான், எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, எங்கள் அப்பா அம்மா கூட டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, அதை நீ இப்படி சிரிச்சிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு கிளாஸ் கார்பெண்டி டீச்சர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லலை அப்படி தானே அப்படி கேட்கும் போது இந்த விஷயம் ஆல்ரெடி பரவிடுச்சு. பிரின்ஸிபலும் கார்பெண்டி டீச்சரையும் கிளாஸ் டீச்சரையும் கூப்பிட்டு வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், இந்த கிளாஸ்க்கே இந்த ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரியல. செகண்ட் ஹீரோ இப்போ கிளப் ரூமுக்கு போகாமல் எங்கேயும் வெளியில் போயிட்டுருக்கான். ஹீரோ அதை பார்த்துட்டு கூப்பிடுறான், எங்கே போகிற நீ கிளப் ரூமுக்கு போகாமல். அப்போ செகண்ட் ஹீரோ சொல்கிறேன், நான் ஆல்ரெடி நான் டீச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டுருக்கான். இங்கே கிளப்பில் வந்து கார்பெண்டி டீச்சர் எல்லோரும் கூப்பிட்டு, நீங்கள் யார்கிட்டயாவது சொன்னீங்களா, நான் உங்களை சீக்கிரட்டாக தானே வச்சுக்க சொன்னேன் அப்படி சொல்லும் போது எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு சரி உங்களால் என்ன பண்ண முடியும், சரி நீங்கள் போயிட்டு வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே செகண்ட் ஹீரோ யாரை பார்க்க வந்திருக்காருன்னா, அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்து இன்னைக்கு ஊரை விட்டு போகிறாங்க, அவங்களுக்கு குட் பை சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. ஃப்ரெண்டோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதை எனக்காக ஹீரோ கிட்ட கொடுக்குறியா, ஆக்சுவலாக அன்னைக்கு ஃபியூனரலுக்கு ஹீரோ வந்தான், அவன் வெளியிலே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்தான், ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சின்ன வயசு ஹீரோ வந்திருக்கான், அவன் அழுதுகிட்டே வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃப்ரெண்டோட அம்மா வெளியில் போயிட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற, எதுக்காக அழுதுட்டு இருக்க, உள்ளே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா,
இல்லை, நான் என் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் கோல்டு மெடல் வாங்குறேன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் வாங்க முடியல, ப்ரான்ஸ் மெடல் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை அவனோட ஃபோட்டோ கிட்ட வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அவங்களும் அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் செகண்ட் ஹீரோ கேட்டுட்டு ஃபீல் பண்ணுறான். உனக்கு டைம் இருந்துச்சுன்னா ஹீரோவை கூப்பிட்டுட்டு என்னை அப்புறமா பார்க்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட அம்மா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. செகண்ட் ஹீரோ பீச்சில் போயிட்டு அவங்க மூணு பேரும் ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசில் அந்த பிரான்ஸ் மெடலே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது ஹீரோவும் ஹீரோயினும் டேட் முடிச்சுட்டு போகும்போது ஹீரோவை பார்த்துட்டு செகண்ட் ஹீரோ பேசணும்னு சொல்கிறான். ஹீரோயினை அனுப்பிச்சு வச்சுட்டான் ஹீரோ. செகண்ட் ஹீரோ இப்போது அந்த பிரான்ஸ் மெடலை கொடுத்துட்டு ஃப்ரெண்டோட அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இதை அந்த பிரான்ஸ் மெடலை கொடுத்துட்டு, ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நீ ஃப்ரெண்டோட ஃபியூனலுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு, நான் என்ன நினச்சேன்னு தெரியுமா உனக்கு, உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஹீரோ சாரி சொல்கிறான், நீ ஒரு கெட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ அழுதுகிட்டே போயிட்டான் கோவமா. ஹீரோ அந்த மெடலை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டே இருக்கும்போது யாரும் அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. ஓடி போயிட்டு செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டான். செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. இப்போ ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு, நான் ரொம்பவே அருமையான வேலையை பார்த்துருக்கேன், என்னோடய சேனலில் இன்னும் மூணு பேர் தான் வரணும் 10,000 பேருக்கு, நாளைக்கு நல்லா ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்ட்டு செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொல்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னு கூட உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ ஃப்ரெண்டு ரொம்ப பயந்துகிட்டே இருக்கான், என்ன நடக்க போதோ நாளைக்கு. அப்போது ஹீரோ செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு அந்த சாக்லேட் கொடுத்துட்டு, எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டும் அந்த சாக்லேட்டை சாப்பிட்றான். நம்ம ஹீரோ வீட்டில் தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, அந்த நியூஸ் பேப்பரை ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இது ஃப்ரேம் போடுற அளவுக்குலாம் பெரிய விஷயம் இல்லை, நான் அப்படியே ஒரு தெக்குவந்தல கோல்டு மெடல்லாம் வாங்கியிருந்து நீங்கள் ஃப்ரேம் போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அது தாத்தா சொல்கிறார், நீ தெக்குவந்தலோ இல்லை கார்பென்ட்ரிலையோ எதில் பெரிய ஆளாக வந்தாலும் நான் பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோ எல்லாருமே வந்து சாக்கர் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களும் ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோயினும் செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நான் இன்றைக்கி அவனுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஃப்ரெண்டு இப்போ விளையாடி முடிச்சதும் செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஏ நான் அவனை என்ன சியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிஷர்ட்லாம் காட்டுறான். அவனை நான் நல்லா ட்ரெஸ் போட சொன்னேன், எப்படி போட்டிருக்கான் பாரு. இப்போ அந்த விளையாட்டு முடிஞ்சதும் செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டு போயிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட, இந்த சாக்கர் முடிஞ்சதும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்போது அவனுக்கு ஃபோன் வருது, மறுபடியும் இந்த ராங் கால் பண்ணுறாங்க. யார் நீங்கள் சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டு, நான் உங்களை ப்ரிப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். சரி எனக்கு சியர் பண்ணு, நான் போய் வார்ம் அப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டை போயிட்டான். இப்போ அங்கே ஒரு பையன் எல்லாருக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது ஹீரோ ஃப்ரெண்டை வந்து யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்கிறான். ஹீரோ ஃப்ரெண்டும் ஏதோ பதட்டமாகவே போகிறான், யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டு, நான் உனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது, அவனுக்கு நான் தான் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லவா அப்படின்னு செகண்ட் ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் சாக்கர் விளையாடுறதை நிறுத்திட்டு ஹீரோ ஃப்ரெண்டு வரதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக அப்படி பார்க்குறாங்கன்னே தெரியல. செகண்ட் ஹீரோயினும் அவன் பார்க்குறா ஒரு மாதிரியா. ஹீரோ ஃப்ரெண்டு கையில் ஒரு குழந்தை இருக்குது. அதை பார்த்ததும் செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. இங்கே என்ன நடக்குது, அடுத்த எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்.